Hi all, welcome and welcome back to our channel SFC Prince Times and per Glittering Glacier. In this video, we will talk about the Pudina, seerakam, and the Varakudia and the Vadi near the Nanmahilirk, Nari and Nanmahilirk, Abdina Solranga. So, that is the Nanmahilirk, Abdina the Patina, in the video, Terinjakapuru. So, video club of the community, Marakam and our channel, subscribe pannunga, like pannunga, unga friends, or share pannunga. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது ஸ்மைல் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் அப்படின்ற சேனல் அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ மறந்துடாமல் அந்த சேனலுக்கும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இலை காய்கறிகளில் பார்த்தீங்க அப்படின்னா புதினா அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கும் சுவையிலையும் சரி மனம் தரதுலேயும் சரி ஒரு அற்புதமான இலை அப்படின்னே சொல்லலாம் பல வகையான ஆரோக்கியம் மருத்துவ நன்மைகளை இது உள்ளடக்கியிருக்கு ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை நம்ம எல்லா சீசன்கள்லையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் புதினா இலை தரக்கூடிய ஒரு அற்புதமான நன்மைகள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் புதினாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அலர்ஜி எதிர்ப்பு திறனும் அதிகமாகவே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒவ்வாமையை குணப்படுத்தக்கூடிய தன்மை இதில் இருக்குது வயிறு உப்பசம் வாயு மாதவிடாய் பிடிப்புகளில் இருந்து நீங்கள் இந்த புதினாவை நம்ம உபயோகப்படுத்தலாம் இது எல்லாமே செரிமானம் பித்த சுரக்கிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து இல்லை பித்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது இது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை விரைவுபடுத்துறதுக்கும் ரொம்பவுமே எளிமையான முறையில் இது ரொம்பவுமே உதவியாக இருக்குது தலைவலியை போக்குறதுக்கு இந்த புதினாவை பயன்படுத்தலாம் ஐபிஎஸ் இல்லைன்னா வந்து எரிச்சல் இருக்கக்கூடிய அந்த குடல் நோய் அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அந்த அறிகுறிகள் எல்லாமே நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புதினாவை நம்ம பயன்படுத்தலாம் வாய் துருநாற்ற சிகிச்சைக்கு இது வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது புதினா வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா இது வந்து அந்த முளைக்காம்பு விரிசல் இல்லைன்னா அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த வலி இது மாதிரியான விஷயங்களை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் ரொம்ப காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பால் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது அந்த காம்பு வந்து வெடித்து அதுலேருந்து ரத்தம் வரத்துக்கோ இல்லை வந்து எரிச்சலான ஒரு உணவு வரத்துக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் நம்மளால் வந்து சரியாக ஃபீட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த புதினாவை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது குமட்டலை தடுக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புதினா இந்த புதினா பார்த்திங்க அப்படின்னா நாசி நெஞ்சரிச்சலை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது நாள்பட்ட இருமல் இருமலை சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்கையான நறுமண சிதைவு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சளியை உடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த புதினா தான் புதினாவை இருக்கக்கூடிய அந்த மெத்தனால் வந்து குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதனால் இதை தேநீரோடு சேர்த்து குடிக்கும்போது தொண்டை புண்ணு இது மாதிரியான விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடும் புதினா வந்து காய்ச்சலை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த புதினா செரிமான நொதிகளை வந்து தூண்டுறது மட்டும் இல்லாமல் உணவுலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மன சோர்வு இருந்தது ரொம்ப கவலையாக இருக்கீங்க இல்லை ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் புதினாவை இப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான அந்த மன சோர்வு மன அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை விட்டு பறந்தே போயிடும் சர்ம ஆற்றலுக்கு தொற்று அரிப்பு இது மாதிரியான விஷயங்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கக்கூடியது இந்த புதினா முகப்பரு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் புதினாவை நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் முகப்பரு அப்படின்ற ஒரு அறிகுறியே வந்ததுக்கான சுவடே இல்லாமல் போயிடும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த புதினாவோட ஜீரகமும் சேர்த்து நம்ம குடித்து தயார் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது சரி இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் முதல்ல புதினா இலையை தண்ணியில் கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் அளவு சீரக பொடி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாங்காயை மிக்சியில் அரைச்சி வடிகட்டி அந்த சாரை கலந்து எடுத்துக்கலாம் அதை நல்லா கொதித்த உடனே இறக்கி வடிகட்டிடுங்க இப்படி இந்த சாறு வந்து குடிக்கும்போது சர்க்கரை சேர்த்து சூடாகவும் பருகி நீங்கள் குடிக்கலாம் சர்க்கரை வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்றதுனால நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து குடிக்கலாம் இல்லைன்னா ஆர் வித் ஹனி கூட நீங்கள் சேர்த்து குடிக்கலாம்
இல்லை உங்களுக்கு ஹாட்டாக விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் குடிக்கலாம். சில்லுன்னு குடிக்கும்போது அதே நன்மைகள், அதே மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு நடக்குது. ஸோ இப்படி குடிக்கிறதுனால நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. என்னென்னா, நம்ம புதினால் என்னென்ன நன்மைகள் இருக்கோ அது எல்லாமே டபுள் மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மாங்காயும் சீரகமும் சேரும்போது கண்டிப்பாக செரிமான பிரச்சனை இருக்கவே இருக்காது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, இன்னும் பல நிறைய பிரச்சனைகள் நம்மளை விட்டு பறந்து ஓடியே போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ புதினாவையும் சீரகமும் அப்புறம் மாங்காய் இது மூணையும் சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். நிறைய நன்மைகள் நமக்காக காத்துட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீடியோவில் இந்த புதினா சீரகம் இதெல்லாம் வச்சு எப்படி ஜூஸ் ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் பார்த்தோம். இன்னும் பல ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட செகண்ட் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறந்துடாமல் அதையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னும் பல ஹெல்த் வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.